சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒரு வாகனத்தை வைத்து நம்ம இதுவரைக்கும் வந்து 3737 மாடை பிடிச்சிருக்கோம். இந்த மாதத்தில் மட்டும் 170 மாடை பிடிச்சிருக்கோம். பட் இது ஒரு இன்றைய காலையில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அரும்பாக்கத்தில் ஒரு மாணவியை வந்து புரட்டி அடித்த ஒரு மாடு, அதை வந்து அதுக்கப்புறம் அம்பத்தூர் பகுதியில நம்ம இம்போர்ட் பண்ணி அப்புறப்படுத்தினோம். இன்றைய தினமும் ஒரு ஒரு காலை அது இதுவரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, காலையா இல்லையா அந்த தெரியும் மாடா, ஒரு 80 வயசு நபர், அவருக்கு வாய் பேச முடியாத ஒரு நபரை வந்து புரட்டி போட்டு அவரை வந்து நேரடியாக நான் வந்து அந்த மருத்துவமனையிலையும் போய் சந்தித்தேன். நான் இதுவரைக்கும் கடைசி செய்தியில் சிடி ஸ்கேன் மற்றும் மூத்த மருத்துவர்கள் குழு அமைத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி உள்ள நிலையை வந்து மாட்டு உரிமையாளர்கள் வந்து உணரவே மாட்டேங்கிறாங்க. இது முதல் முறை அல்ல. அந்த சிறுமிக்கு அடுத்தபடியாக நம்மளோட மன்மோக எம்எல்ஏ அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளையும் இரு நபர்களையும் அடுத்தது. அதே மாதிரி நங்கநல்லூரில் ஒருத்தரோட குடலே வெளியில் வருகிறார், ஆனால் அவர் மாட்டு உரிமையாளர் என்ற காரணத்தினால் அது பெரிய செய்தியாக வரவில்லை. நாங்கள் தொடர்ந்து மாட்டு உரிமையாளர் இன்றைய தினம் கூட காலையில் நானே நேரடியாக அந்த பாரதசாரதி கோயில் தெரு செல்லும் பொழுது 90 விழுக்காடு மக்கள் வந்து மாநகராட்சி முயற்சிக்கு முழு ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் மாட்டு உரிமையாளர்கள் மட்டும் ஏதோ நாங்கள் தனிப்பட்ட முறையில் மாட்டு உரிமையாளர்களுக்கு அகேன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அவர்கள் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்க வேண்டும். நானே ஒரு கால்நடையில் படித்த மேற்படி படித்த நபர். இந்த காளை மற்றும் மாடுகள் வந்து மாட்டு உரிமையாளர்கிட்ட ஒரு வகையாக இருக்கும், ஆனா அதே இடத்துல தெருவில் நம்ம தெரியும் பொழுது அதோட பிஹேவியர் எப்படி மாறும்னு தெரியாது. சோ மாட்டு உரிமையாளர்கள் என்ன புரிந்து கொள்ளணும், நாங்க உரிமையாளர்களுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. அவர்கள் அவர்கள் வீட்டில் 5 மாடு வைக்கக்கூடிய இடம் இருந்தால் 5 மாடு வச்சுக்கலாம், 2 மாடு வைக்கக்கூடிய இருந்தால் 2 மாடு வைக்கலாம். ஆனா அதே நேரத்தில் நங்கநல்லூரில் ஒரே வீட்டில் 40 மாடுகள், அதே மாதிரி எம்ஜிஆர் மருத்துவ கல்லூரிக்கு பின்னாடி 35 மாடுகள். அப்படி வைக்கும் பொழுது அவர்கள் தன் தொழிலில் தன்னோட வசதியை நம்பாமல் தெருவில் இருக்கக்கூடிய கீரை அதே மாதிரி கடைகள் மற்றும் சில நபர்கள் வந்து ஏதோ மாட்டுக்கு நல்லது பண்றோம்னு சொல்லிட்டு அங்க வந்து அதற்கான உணவு கொடுக்கும் பொழுது அந்த மாடு செல்லும் வாகனத்தை முற்றுறது, வாகன ஓட்டிகளுக்கு இடையூறா இருக்கிறது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா கடந்த சில ஆண்டுகளில் 5-7 நபர்கள் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க. சோ இந்துக்கு மாநகராட்சி வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த நடவடிக்கைகள் பின்வாங்காது. அதே நேரத்தில் மாட்டு நம்ம தொடர்ந்து இன்னைக்கு மட்டும் 5 மாடுகளை பிடிச்சிருக்கோம், இந்த மாடு அதே மாதிரி சிலர் வந்து இது கோயில் மாடா இருக்கும். எந்த மாடுங்கிறது மாடுங்க, கோயில் மாடா இருக்கும். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.